விசுவாசம் எவைகளை கொண்டு வருகிறதா? ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டான ஒரு பெரிய விடுதலையின் அனுபவங்கள். வேதம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற போது என்ன உண்டாகும் சொன்னா, பாவத்துக்கான தண்டனையிலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாகிறது. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் என்ன செய்கிறார்? இயேசுவை விசுவாசிக்க 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 அந்த பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்திலே வருகிற தண்டனைகள். மத்தேயு 9:22 சொல்லுகிறது, ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிற போது இயேசு அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமுண்டாகட்ட. பாவ மன்னிப்பினுடைய அனுபவங்கள் ஏன் சொன்னா, அந்த பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறதா, ஒரு பெருமகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுகிறது. நீங்க அதே காரியங்களை தான் மார்க்கு 2 வாசிக்க முடியும். 3 வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது, 4 ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விசுவாசம் எவைகளை கொண்டு வருகிறதா? ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டான ஒரு பெரிய விடுதலையின் அனுபவங்கள். வேதம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 13:38-39 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதலால் இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். நல்லா கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள், நீதிமான்களாக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லுங்கள். பாவ மன்னிப்பு எப்பொழுது உண்டாகிறதா? வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ரோமர் 3:20 நீங்கள் வாசிக்க முடியும். நியாயப்பிரமாணமானது என்ன செய்கிறன்னு சொன்னா, பவுல் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணது பாவத்தை குறித்ததான அறிவை தருகிறது. நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்பதாகவும் பூமியிலே பாவம் இருந்தது என்று பவுல் சொல்லுகிறான். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்ததற்கு பிறகுதான் இவைகள் பாவம் என்று அறிந்து கொள்ள முடிந்தது. சொல்லுகிறான், நியாயப்பிரமாணமானது பாவத்தை குறித்த அறிவை தருகிறது. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அடுத்து சொல்லும்போது சொல்லுகிறான், ஆனால் நீதிமானாக்கப்படுகிறது. சொல்லுகிறான், பாவம் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷன் என்ன செய்கிறது இல்லையா, நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறது இல்லையா, நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. 28 வசனம் வாசிங்க, ரோமர் 3:28. ஆதலால் மனுஷ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே, பாருங்களேன், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதா, நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற போது, இன்னைக்கு அநேகர் பாருங்க, இவைகளெல்லாம் செய்தால், இவைகளின்படி எல்லாம் நடந்தால், இவைகளை கை கொண்டா நான் நீதிமான் ஆயிடுவேன். இல்லை இல்லை, வசனம் சொல்லுகிறது, நீ இயேசுவை விசுவாசித்தாக வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மீட்பின் திட்டத்தை நீ விசுவாசித்தாக வேண்டும்.